வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்னைக்கு நாலேஜ் ப்ராட்காஸ்ட்ல நம்ம பார்க்க போற டாபிக், ஜார்க்கண்டின் 11வது முதல்வராக ஹேமந்த் சோரன் பதவியேற்பு. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் 11வது முதலமைச்சராக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் செயல் தலைவர் ஹேமந்த் சோரன் பதவியேற்றுள்ளார். 81 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு 5 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் JMM காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கூட்டணி 47 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலின் வெற்றியைத் தொடர்ந்து ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் முதல்வராக 29ஆம் தேதி பதவியேற்றுள்ளார். அதன்படி மூழ்கபதி மைதானத்தில் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பதவியேற்பு விழா நடைபெற்றது. அதில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு ஆளுநர் திராவுபதி முர்மு பதவி பிரமாணம், இரகசிய காப்பு உறுதிமொழியையும் செய்து வைத்தார். இந்த பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கெலாட், இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் டி ராஜா, RJD தலைவர் தேஜாஸ்வி யாதவ், திமுக தலைவர் MU ஸ்டாலின் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். உங்களுக்கான கேள்வி, ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தலைநகரம் எது? இரண்டாம் கேள்வி, ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு தேர்தல் என்று நடைபெற்றது? இந்த கேள்விகளுக்கான பதில்களை கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.